வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் ட்ரெண்ட்ஸ். கண்டுபிடித்ததோ இந்தியர்கள், கடைசியில் அழிய போவதோ ஒட்டுமொத்த பூமியும் தான். இந்த செய்திய விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. பூனேவை சேர்ந்த இரு விஞ்ஞானிகள் மிகவும் நெருக்கமான இரண்டு கருந்துளைகளை கண்டுபிடித்துள்ளனர். பூமி கிரகத்தில் இருந்த சுமார் 400 மில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள மிகப்பெரிய பைனரி கருந்துளை அமைப்பில் கண்டறியப்பட்டுள்ள இந்த கருந்துளைகள் தான் இதனால் வரை பிரபஞ்சத்தில் அறியப்பட்ட மிக நெருங்கிய அமைப்பாகும். பூலோகத்திலிருந்து 400 மில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள NGC 7674 எனப்படும் சுழலும் விண்மீன் மண்டலத்தில் காணப்பட்டுள்ள இந்த நெருக்கமான இரண்டு மிக பெரும் கருந்துளைகள் ஒரு ஒளியாண்டை விடவும் குறைவான தொலைவிலேயே பிரிக்கப்பட்டுள்ளன. சரி, இந்தியர்களின் கண்களில் சிக்கிய இந்த மாபெரும் கண்டுபிடிப்பை நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டது போதும். இனி இந்த கருந்துளையின் மரண பீதி அளிக்கும் பக்கங்களை சற்று காண்போம். கருந்துளை என்பது நிஜமா அல்லது வெறும் கற்பனையா? ஒரு நாள் பிளாக் ஹோல் இந்த பூமியை விழுங்குமா? அப்படி விழுங்கினால் நம் நிலை என்னவாகும்? இன்டர்ஸ்டெல்லார் திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியை போல நாம் சுருங்குவோமா அல்லது விரிவோமா அல்லது கிழிந்து மரணிப்போமா? சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் என்பதை மிக பெரும் கருந்துளை என்பார்கள். இவைகள் தான் இருப்பதிலேயே மிகப்பெரிய கருந்துளை வகையாகும். இந்த வகை கருந்துளைகள் ஆயிரக்கணக்கான பில்லியன் சூரிய திகழ்கள் உடையவை. இவைகள் கிட்டத்தட்ட அனைத்து பெரிய விண்மீன் கூட்டத்தின் மைய பகுதிகளிலும் காணப்படுகின்றன. நமது பால்வெளி மண்டலத்தில் உட்பட இது காணப்படுகிறது. அதன் இருப்பு ஒரு விஷயமே இல்லை. விஷயம் என்னவெனில், அது நம் பூமி கிரகத்தை விழுங்க தயாராகி கொண்டிருக்கிறது என்பதுதான். இந்த அதிர்ச்சியான தகவல்களை வானிலை நிபுணரான ஃப்ரேசர் கேன் வழங்கியுள்ளார். மனித இனத்தின் குடியிருப்பான பூமி கிரகத்தை கொண்டுள்ள விண்மீன் ஒரு நாள் அதன் மையத்தில் பதுங்கி கிடக்கும் மிக பெரும் கருந்துளை மூலம் விழுங்கப்படும் என்கிறார் ஃப்ரேசர் கேன். நமது பால்வெளி மண்டலமானது சூரியனை காட்டிலும் பல மில்லியன் மடங்கு பெரிய மற்றும் ஒரு கொடூரமான பாரிய கருந்துளையை சுற்றிதான் சுழற்கிறது என்று கருதப்படுகிறது. என்றாவது ஒரு நாள் அந்த மகத்தான சக்தி பால்வெளி மண்டலத்தின் உள்ள பிற விண்வெளி பொருட்களோடு சேர்ந்து நமது பூமி கிரகத்தையும் விழுங்கும் என்கிறார் ஃப்ரேசர் கேன். நமது பால்வெளி மையத்தில் உள்ள கருந்துளையானது எந்த ஒரு கருந்துளையை காட்டிலும் அதிகமான, அதாவது 4.1 மில்லியன் அதிகமான சூரிய திரள் கொண்ட ஒரு மிக பெரும் கருந்துளையாக திகழ்கிறது. தனசு விண்மீன் திசையில் உள்ள அது வெறும் 26,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது என்று ஃப்ரேசர் கோயின் தெரிவித்துள்ளார். அந்த கருந்துளையானது நட்சத்திரங்கள் மற்றும் நட்சத்திர அமைப்புகள் கிழித்துக் கொண்டிருக்கும் செயல்பாட்டில் உள்ளதென்றும் அவ்வப்போது அது நட்சத்திரங்களை விழுங்கும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கருந்துளையானது எந்த நேரமும் பால்வெளி மீதான விழுங்கலை தொடங்கலாம். நமது பால்வெளி மட்டுமன்றி அருகில் உள்ள அனைத்தும் அந்த கருந்துளைக்கு உணவாகும். அப்போது இரண்டு முழு மேக நட்சத்திரங்களும் தொடர்பு கொள்ளும். 100 மில்லியன் சூரியன் திரள்கள் அளவிலான சக்தியை கொண்டு ஆந்திரமேடா விண்மீனின் மையத்தில் உள்ள கருந்துளையுடனான இந்த மோதல் விண்வெளியில் ஒரு மரண விருந்தாக அமையும் என்கிறார் ஃப்ரேசர் கேன். பிளாக் ஹோல்களை பொறுத்தவரை ஒப்பீட்டளவிலான வெளிப்புற புரிதல்கள் மட்டுமே நம்மிடம் உள்ளன. அதன் உள்ளே என்ன நடக்கிறது என்பது மர்மம்தான். இருந்தாலும் வெளிப்புற ஆய்வுகளில் இருந்து புரிந்து கொள்ளப்பட்ட பெருந்திரள் சுழற்சி மற்றும் மின்னேற்றம் என்ற அதன் 3 பண்புகளை கொண்டு சில கணிப்புகளை நிகழ்த்த முடிகிறது. அதாவது ஒரு பிளாக் ஹோல் இந்த பூமியை விழுங்கினால் என்னவாகும் என்பது சார்ந்த கணிப்புகள். ஒருவேளை பூமி கிரகம் பிளாக் ஹோலுக்குள் விழுந்தால் அல்லது பிளாக் ஹோல் பூமியை ஈர்த்து விழுங்கினால் நாம் 3 விளைவுகளை எதிர்நோக்கலாம். இதன் முதல் விளைவை ஸ்பெகட்டிபிகேஷன் என்கிறார்கள் அறிவியல் விஞ்ஞானிகள். அதாவது பிளாக் ஹோலை மிகவும் நெருக்கமான முறையில் சந்திக்கும் எந்த ஒரு பொருளும் நீட்டித்து விரிவடையும். அதாவது சுடுநீரில் போட்ட நூடுல்ஸ் போல விரியும். இதுவே ஸ்பெகட்டிபிகேஷன் விளைவானது நூடுல்ஸ் எஃபெக்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. மற்றும் ஸ்பெகட்டி என்பது ஒரு பாஸ்தா வகையின் பெயர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பூமி கிரகத்தில் இருக்கும் உயிரினங்கள் மற்றும் பெரும்பாலான பொருட்கள் விரிவடையும் தன்மை கொண்டவைகள் அல்ல. ஆகையால் பிளாக் ஹோலுக்குள்ளே அல்லது பிளாக் ஹோலுக்கு மிக நெருக்கமாக பூமி சென்றால் உலகில் உள்ள மனிதர்கள் விரிந்து அதன் விளைவை கிழிந்து இறக்க நேரிடும் என்கிறது இந்த ஸ்பெகட்டிபிகேஷன் விளைவு.
பூமி கிரகம் பிளாக் ஹோலுக்குள் விழுந்தால் முப்பரிமாண இருப்பை உணரும் என்கிறது ஒரு அறிவியல் கோட்பாடு. அதாவது பூமி கிரகம் தன்னைத்தானே ஒரு நிறைவில்லாத பிரதியை எடுத்துக்கொண்டு ஒரு வகையான முப்பரிமாண காட்சியை அளிக்குமே தவிர அழிந்து போகாது என்கிறது இந்த கோட்பாடு. கேட்பதற்கு மிகவும் ரம்யமாக இருக்கிறது அல்லவா? இந்த முப்பரிமாண கோட்பாடானது இரண்டு எதிரெதிர் கோட்பாடுகளான ஃபர்ஸ்ட் பால் மற்றும் ஃபயர் வால்ஸ் ஆகிய இரண்டுக்குமே எதிர்கருத்தை முன்வைக்கும் ஒரு கோட்பாடாக திகழ்கிறது. ஃபர்ஸ்ட் பால் கோட்பாடானது பிளாக் ஹோல் எல்லையை தீண்டும் எந்த ஒரு பொருளும் அழியாது என்கிறது. ஃபயர் வால்ஸ் கோட்பாடோ பிளாக் ஹோல் எல்லையை தொடும் எந்த ஒரு பொருளும் அழிந்து போகும் என்கிறது. பிளாக் ஹோல் ஆனது தன்னை நெருங்கும் எந்த ஒரு புதிய பொருள் மீதும் அதிகப்படியான ரேடியேஷன் வெளிப்படுத்தும் பண்பை கொண்டது. அப்படியாக பிளாக் ஹோல் மூலம் ஈர்க்கப்பட்டு ஸ்பெகட்டிபிகேஷன் விளைவு ஏற்பட்டு விரிவடைந்து கிழிவதற்கு முன்னே அதீத கதிர்வீச்சால் முழு கிரகமும் வறுத்தெடுக்கப்படலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க.